சோ கைஸ் என்னடா பரபரப்ப ஏதோ பார்த்துட்டு லிஸ்ட்லாம் எடுத்துட்டுக்கிறேன் என்னடா ஆச்சு டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னு ஒரு மேட்டரை கேட்பீங்க. அது ஏன் கேட்குறீங்க? பைபிளில் பபுள் வயனுக்கு ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதனால் எங்கள் அம்மா அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிற ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு எனக்கு வேலை வச்சுட்டாங்க. சரி ரைட்டுன்னு அவனுக்கு ஒரு காஸ்ட்லி பேக்கு, காஸ்ட்லி பென்சிலு, நோட்டு எக்கச்சக்கமான வச்சு இந்த பேக்கில் வச்சு அவன்கிட்ட கொடுத்தா எனக்கு பென்சில் பாக்ஸில் வேணாம், போய் பவுச் வித விதமாக டெய்லியும் ஒன்றுவான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டுவான் அப்படின்றான். எங்கள் அம்மாவும் போய் தொடடா அப்படின்றாங்க. ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்க. நான் போகலாம் 5 ரூபா பென்சில் பாக்ஸ் வாங்கி தருவாங்க, இவனுக்கு மட்டும் பாருங்களேன். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 விதமான பவுச்சு நம்ம கையில் இருக்குது. அது சும்மா பவுச்சு கிடையாது மக்களே, ஒரு ஒரு பவுச்சோட விலையும் 500 ரூபா சம்திங், பயங்கர காஸ்ட்லியான பவுச்சு. இந்த மாதிரிலாம் பவுச்செல்லாம் இருக்கா அப்படின்னு கூட கேட்பீங்க. வாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பின்னாடி. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒன்று எப்படி இருக்குது என்ன பவுச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட குட்டி பாப்பாஸ்க்கு பிடிக்கிற யூனிகார்ன்ஸ் தான். ஸோ யூனிகார்ன் பவுச்சு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாப்பு அதாவது அப்படின்ட்டு உள்ளே போகல அந்த பா பவுச், இதில் குடும்பமாக பவுச் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களி, அது இல்லாமல் இவன் என்ன இன்னும் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி கொடுத்துக்கிறான், அதை நம்ம ஹேண்ட் பேக்காக கூட மாற்றிக்கலாம் போல. ஓ சூப்பராக இருக்குதுல, சரி ரைட்டு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3D பவுச். என்னடா இது 3D பவுச் எப்படா அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மண்டை வீங்கி இருக்கும், அதுதான் 3D, ஓகேங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா பென்சில் பேனாலாம் வைக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்குது, ஜிப்பு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சொருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி ஏதோ கொடுத்துக்கிறான், கீழே ஸ்கேல் பென்சில் வைக்கிறதுக்கெலாம் நிறையா கொடுத்துக்கிறான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பவுச்சிலே பார்த்தீங்கன்னா இதுதான் விலை அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 600 ரூபா 700 ரூபா வந்துச்சு. அப்படி என்ன தான் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி எதுக்குடா 600 ரூபா அப்படின்னு கேட்டால் அதான் இங்கே பாருங்களேன், குட்டியாக ஆக்கிக்கலாமா பெருசாக ஆக்கிட்டா, அதாவது இப்படி இழுத்தா பெருசாகிடுமா இப்படி அமுக்கினா கூட்டி ஆயிருமா அப்படின்ற கதை தான் இந்த பவுச்சு. ஆடப்பா வைத்தீங்களா, இதுக்காடா இவ்வளோ விலை? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒரு பென்சில் கூட வச்சா கூட இது கஷ்டம்தான், இது போய் இவ்வளோ விலையா அப்படின்னு கேட்பீங்க. சரி அடுத்தது வந்து என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் பவுச்சு. ஆஹா காரில் மாட பவுச்சு உறுதி அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மாக்களே இதுதான் கார் பவுச். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஃப்இசட் கார், எஃப்1 கார், அது எஃப1 கார் இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரி உள்ள என்ன தான் இருக்குன்னு பார்த்தா உள்ள நம்மளுக்கு ஏதோ ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருந்தான். சரி சாப்பிட்றதுன்னு பார்த்தா அத்தாடி இது ஏதோ இந்தியில் போட்டுக்குது, ஏதோ சைனீஸில் போட்டுக்குது. அது ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் யாரும் தெரியாதனமாக சாப்பிட்றாதீங்க, அப்புறம் பேன் மேலே போயிருவீங்க. அடுத்தது வந்து நம்ம யூனிகார்ன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம் யூனிகார்ன் போச்சு, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது கூட சேர்த்து நம்மளுக்கு காம்போவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நோட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சூப்பராக இருக்குதுரா சாமி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சு, இதுதான் சூப்பராக இருக்குதுரா யூனிகார்ன் கண் மூடி தூங்கிட்டு மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பென்சில் லப்பரு அப்புறமேட்டு ஒரு பென்னு, இதுதான் அந்த கிளிட்டர் பென்னு, சூப்பராக இருக்குதுல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலு, ஓகே ரைட்டு. இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, இல்லை கடைசிக்கு முன்னாடி பார்க்க போகிறது ரெண்டு பவுச்சு. இதை வந்து காம்போ ஆஃபராக வாங்கினேன் நான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னடா வாழைப்பழம், சரி அது என்னது பாண்டா ஒன்று அப்புறம் குவாசா பழம் ஒன்று. சரி பாண்டாவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், பாண்டா பேண்டா மாதிரி இருக்குது, அடுத்தது குவாசா பழம் ஒட்ஜுலாம் அப்படியே இருக்குது. ஆஹா சாப்பிட்லான்னு பார்த்தா இது பேக்காச்சு. சரி ஓகே ரைட்டு மக்களே, இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிப்பு தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா த க்யூட் பப்பி, பப்பியா முயல்குட்டி என்னன்னு தெரியல, இதுதான் மக்களே. ஸோ இது ஆக்சுவலாக பார்க்க அழகாக இருக்குல்ல, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவுச்சு தான், நான் கூட தெரிவியர்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் இது பவுச்சு, பாருங்கள் உள்ளே எவ்வளோ பெரிய பவுச்சாக வச்சுக்கலாம் போல். ஆஹா சூப்பராக இருக்குதுரா. சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம என்னென்ன பவுச்சு வாங்கணும் அப்படின்னு உங்களை நான் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன பவுச்சு பிடிச்சிருந்ததை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் இது கொடுக்க போகிறேன், அது எப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின எல்லாம் பவுச்சு நான் காமிக்கிறேன். ஸோ எது நல்லா இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாக்ஸ் பெஸ்ட்டா இல்லை இந்த பவுச்சு பெஸ்ட்டா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பவுச்சு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பென்சில் பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு எத்தனை வேணால் வச்சுக்கலாம், பென்னு இல்லை பிறகு பென்சிலு அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இதே பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவன் கொடுத்துருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிற அளவு தான் பார்த்தீங்கன்னா பென்னு பென்சில்லாம் வைக்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. அதனால் இது பவுச்சே பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் எவ்வளோ தான் பவுச்சை கீழே போட்டாலும் உடையாது, ஆனால் பாக்ஸ் போட்டால் உடஞ்சிடும். சரி அதெல்லாம் விடுங்க, இந்த பவுச்சு பாக்ஸ் சொல்லி எப்படி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் தந்துருங்க, அதில் வந்து உங்களுக்கு எந்த பவுச்சு வேணுமோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் வீட்டோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரோட எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னா அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பரை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, இப்போ எனக்கு பண்ணுங்கள். அடப்பாவத்தை நான் இந்த கேப்பில் போயிட்டு ஒரு பாத்ரூம் வந்துச்சுன்னு போயிட்டு வர கேப்பில் அந்த பப்ளம் எடுத்துக்கிட்டான், இருந்தாலும் பரவாயில்ல அவனை மூஞ்சிலே அடித்து உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன்.